இந்தியன் டீமோட க்ருணால் பாண்டியாவுக்கு இப்போ கோவிட் எஃபெக்ட் ஆன நிலையில் அதை தொடர்ந்து யுஸ்வேந்திர சஹல் அண்ட் கிருஷ்ணப்ப கௌதம் இவங்க ரெண்டு பேருக்குமே பாசிட்டிவ்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இதன் காரணமாக இப்போ இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே அங்கேயே தங்கி ப்ராப்பரான சிகிச்சை எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஊருக்கே வர முடியும் அப்படின்னு இப்போ பிசிசிஐ தரப்புலேருந்து தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்கா டூர் போகும்போதே நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், இந்த டூர் இப்போ தேவையா, ஏன்னா கோவிட் எஃபெக்ட் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு, இதனால தான் வந்து ஐபிஎல்லே இடையில நிறுத்தினாங்க. ஸோ ஸ்ரீலங்கா டூர் தேவை அப்படின்னு கேட்கும்போது இல்ல, எல்லா சேஃப்டி பிரிகாஷனும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம், நிச்சயமா எந்த ஒரு எஃபெக்ட்டும் வராது, கண்டிப்பா இந்த ஒரு சீரீஸ் நடக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஹோப்போட தான் இந்த சீரீஸ் அட்டன் பண்ண போனாங்க. ஆரம்பத்திலேயே நிறைய பேர் வந்துட்டு பிரச்சனை பண்ணாங்க, இந்தியா மாதிரியான ஒரு டீம் வந்து ஸ்ரீலங்கா கூட விளையாடலாமா, அதுவும் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப சின்ன பிளேயர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியான ஆட்கள், சீனியர் பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே வேற சீரீஸ்க்கு அனுப்பிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான பிளேயர்ஸ் எங்ககிட்ட ஏன் அனுப்புறீங்க அப்படின்னு ஸ்ரீலங்காவோட முன்னாள் பிளேயர் வந்துட்டு ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. அதை எல்லாமே தாண்டி இல்ல, இந்தியன் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஹோப்போட தான் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. ஆரம்பத்துல நல்லா போயிட்டு இருந்த நிலையில சடனா வந்து பாத்தீங்கன்னா க்ருணால் பாண்டியாவுக்கு கோவிட் எஃபெக்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா அந்த கோவிட் எஃபெக்ட்மே வந்துட்டு ரொம்ப சிவியர்லாம் கிடையாது, அவருக்கு லேசான காய்ச்சல், வறட்டு இருமல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் இருக்கு. எதுக்கும் சேஃப்டி காரணமா அவரோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்த மற்ற பிளேயர்ஸ தனிமைப்படுத்தலாம் அப்படின்னு க்ருணால் பாண்டியாவோட சேர்த்து ஒட்டுமொத்தமா 8 பேரை வந்து தனிமைப்படுத்தியிருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸோட கவுண்ட் தான் இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியா, யுஸ்வேந்திர சஹல், சூரியகுமார் யாதவ், பிருத்வி ஷா, கௌதம், ஷிகர் தவான், இஷான் கிஷன், மணிஷ் பாண்டே அப்படின்னு முக்கியமான பிளேயர்ஸ் தான் அவங்க தனிமைப்படுத்தியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த பிளேயர்ஸ் எல்லாருக்குமே எடுத்த கோவிட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப யுஸ்வேந்திர சஹல் அண்ட் கிருஷ்ணப்பா கௌதம் இவங்க ரெண்டு பேருக்கும் கோவிட் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னும், இவங்க இங்கேயே தங்கி ப்ராப்பரான சிகிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஊருக்கு போக முடியும், மிச்ச பிளேயர்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு திரும்பலாம் அப்படின்னு பிசிசிஐ இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐபிஎல்க்கு ரெடியாக வேண்டிய இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் கோவிடால அஃபெக்ட் ஆனது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மும்பை டீமை சேர்ந்த க்ருணால் பாண்டியா, ஆர்சிபி டீமை சேர்ந்த நம்ம சஹல் அண்ட் அதுக்கப்புறம் கிருஷ்ணப்பா கௌதம் ஃப்ரம் சிஎஸ்கே அப்படின்னு மூணு பிளேயர்ஸ் அஃபெக்ட் ஆன விஷயம் இப்போ அந்தந்த ஐபிஎல் டீமோட ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய சோகமான விஷயமா இப்போ இருக்குது.